ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டி வாட்டர்லைன் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அழகான வரிகளுடன் இந்த வீடியோக்கு போகலாம். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைய வீடியோ அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட். அண்ணா யூனிவர்சிட்டி கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடந்த தேர்வுகளின் முடிவுகளை ரீசெண்டா வெளியிட்டாங்க. அவங்க வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அதே போல ஒரு செமஸ்டர் வச்சு ஓரளவு அந்த காலேஜினுடைய தரத்தை நம்மளால பார்க்க முடியுங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தம் 55 அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனாங்க, எவ்வளவு தேர்ச்சி சதவீதம், அதன் அடிப்படையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதை தாங்க பார்க்க போறோம். ரேண்டம் நம்பர் வேற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயமா இதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நான் தயாரிச்சிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ வெரி மச். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை சீரியல் நம்பர், அந்த காலேஜினுடைய கோர் நம்பர், அடுத்தது நேம் ஆஃப் த காலேஜ், எந்த மாவட்டத்தில் இருக்குது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அந்த கல்லூரியினுடைய தேர்ச்சி சதவீதம் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. 1524 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1396 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 91.60% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது ரேங்க் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. 520 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 475 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 91.35% எடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரேங்க் வள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு. 2920 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2526 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 86.51% எடுத்திருக்கிறாங்க. நான்காவது ரேங்க் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. 6964 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 5944 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 85.35% எடுத்திருக்கிறாங்க. அஞ்சாவது ரேங்க் மெப்கோ ஷெல்நெக் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர். 3466 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2956 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 85.29% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஆறாவது ரேங்க் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2687 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2291 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 85.26% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 3343 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2826 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 84.53% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது எட்டாவது ரேங்க் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 5494 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 4602 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 83.76% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஒன்பதாவது ரேங்க் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். 609 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 499 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 81.94% எடுத்திருக்கிறாங்க. பத்தாவது ரேங்க் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். சேலம் மாவட்டத்தில் இருக்குது. 1832 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1497 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 81.71% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 11வது ரேங்க் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். 3465 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2823 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 81.47% எடுத்திருக்கிறாங்க. 12வது ரேங்க் மகேந்திர இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 3476 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2820 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 81.13% எடுத்திருக்கிறாங்க. 13வது ரேங்க் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 3458 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, சாரி எழுதியிருக்கிறாங்க. 2799 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 80.94% எடுத்திருக்கிறாங்க. 14வது ரேங்க் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 1974 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1597 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 80.90% எடுத்திருக்கிறாங்க.
பதினஞ்சாவது ரேங்க் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 3384 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2688 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 79.43% எடுத்திருக்கிறாங்க. 16வது ரேங்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். 3786 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2970 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 78.45% எடுத்திருக்கிறாங்க. 17வது ரேங்க் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் டுட்டுக்கோரின். 2527 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1977 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 78.24% எடுத்திருக்கிறாங்க. 18வது ரேங்க் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 3336 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2608 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 78.18% எடுத்திருக்கிறாங்க. 19வது பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர். 1973 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1536 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 77.85% எடுத்திருக்கிறாங்க. 20வது ரேங்க் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. 6545 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. 5036 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 76.94% எடுத்திருக்கிறாங்க. 21வது ரேங்க் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 5101 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 3877 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 76.00% எடுத்திருக்கிறாங்க. 22வது ரேங்க் ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. 1912 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1446 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 75.63% எடுத்திருக்கிறாங்க. 23வது ரேங்க் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 4573 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 3435 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 75.11% எடுத்திருக்கிறாங்க. 24வது ரேங்க் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். 3466 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2597 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 75.04% எடுத்திருக்கிறாங்க. 25வது ரேங்க் முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 2531 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1883 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 74.40% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 26வது ரேங்க் சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். 4254 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 3161 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 74.31% எடுத்திருக்கிறாங்க. 27வது ரேங்க் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. 2467 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1833 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 74.30% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 28வது ரேங்க் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். 4749 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 3491 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 73.51% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 29வது ரேங்க் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 3528 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2586 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 73.30% எடுத்திருக்கிறாங்க. 30வது ரேங்க் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 1152 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 839 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 72.83% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 31வது ரேங்க் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை. 1572 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1136 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 72.26% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். 3943 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2846 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 72.18% எடுத்திருக்கிறாங்க. 33வது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 3989 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2779 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 69.67% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 34வது ரேங்க் ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். 1627 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 1129 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 69.39% எடுத்திருக்கிறாங்க. 35வது ரேங்க் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். 3361 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2327 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 69.24% எடுத்திருக்கிறாங்க. 36வது ரேங்க் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். 2928 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2015 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 68.82% எடுத்திருக்கிறாங்க. 37வது ரேங்க் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. 3654 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. 2508 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க.
68.64% எடுத்திருக்கிறாங்க. 38வது ரேங்க் செங்கோந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், 687 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 469 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 68.27% எடுத்திருக்கிறாங்க. 39வது ரேங்க் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், 1732 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1180 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 68.13% எடுத்திருக்கிறாங்க. 40வது ரேங்க் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2643 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1804 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 68.10% எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 1920 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1306 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 68.02% எடுத்திருக்கிறாங்க. 42வது பிளேஸ் பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 1196 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 802 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 67.06% எடுத்திருக்கிறாங்க. 43வது ரேங்க் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2943 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1966 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 66.80% எடுத்திருக்கிறாங்க. 44வது ரேங்க் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 4501 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 3002 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 66.70% எடுத்திருக்கிறாங்க. 45வது ரேங்க் ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி, 2244 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1492 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 66.49% எடுத்திருக்கிறாங்க. 46வது ரேங்க் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, 1701 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1112 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 65.37% எடுத்திருக்கிறாங்க. 47வது ரேங்க் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 2748 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1692 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 61.57% எடுத்திருக்கிறாங்க. 48வது ரேங்க் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, 1271 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 759 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 59.72% எடுத்திருக்கிறாங்க. 49வது ரேங்க் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் செங்கல்பட்டு, 2842 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 1684 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 59.25% எடுத்திருக்கிறாங்க. 50வது ரேங்க் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், 1963 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 109 பசங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 56.50% எடுத்திருக்கிறாங்க. 51வது ரேங்க் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், 3971 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, 2241 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 56.43% எடுத்திருக்கிறாங்க. 52வது ரேங்க் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 1412 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 754 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 53.40% எடுத்திருக்கிறாங்க. 53வது ரேங்க் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி, 642 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 340 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 52.96% எடுத்திருக்கிறாங்க. 54வது ரேங்க் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 870 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 445 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 51.15% எடுத்திருக்கிறாங்க. 55வது ரேங்க் பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலி, 1143 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 508 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, 44.44% எடுத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க. சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிச்சயம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.